சென்னை மாநகராட்சி சார்பில் நாட்டிலேயே முதன்முறையாக செயல்திறன் அளவீட்டு அடிப்படையில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் தொடங்க விழா சென்னை தீவுத்தடலில் இன்று நடைபெற்றது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ம்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து சேகரிக்கும் வாகனங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த திட்டம் மூலம் வீடுகள் தோறும் மகும் மக்காத குப்பை என தரம் பிரிக்கப்பட்டு முறைப்படி பெறப்படும் அனைத்து திடக்கழிவுகளையும் குப்பை கொட்டும் வளாகத்திற்கு கொண்டு செல்வதை தவிர்த்து நவீன தொழில்நுட்ப முறையில் மறுசுழற்சி செய்து நீர்நிலம் மாசுபடுவதை தவிர்க்க இது உதவுகிறது இதன் ஒரு பகுதியாக இந்த திட்டம் கட்டமாக சென்னை மாநகராட்சியின் அடையார் ஆலந்தூர் பெருங்குடி சோழிங்கநல்லூர் வளசர வாக்கும் தேனாமேட்டை கோடம்பாக்கம் உள்ளிட்ட ஏழு மண்டலங்கள் தொன்னூற்று இரண்டு வார்டுகள் பதினாறாயிரத்து இருபத்தி ஒரு செயல்திறன் அளவீட்டு முறையில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் பதினோராயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது இத்திட்டத்திற்கு ஆண்டுக்கு நானூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது இத்திட்டத்தின் அளவுகாலம் எட்டு ஆண்டுகள் ஆகும் வீடுகளில் குப்பை சேகரிக்கும் பணிக்காக நூறு சதவீதம் இ ரிக்ஷாக்கள் பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்